ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1563 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 7வது மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில ஜபத்தில் தேவனுடைய பதில் விளங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், வீடுகளிலே பராமரிப்பு இல்லங்களிலே இருக்கிற முதியவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக அவர்களை கவனிக்கிறவர்கள் பொறுமையோடு அன்போடு கரிசனையோடு அவர்களை கவனிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். தேவன் முதியோர்கள் மத்தியிலே ஒரு அற்புதங்களை அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. உங்கள் குடும்பத்தில் முதியவர்கள் இருப்பாங்கன்னா அவங்கள நல்ல உபசரிங்க, கவனிங்க. அவங்க இருப்பது பெரிய அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 39:26 பின்பகுதி. நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்துக்கு இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நான் என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். ஆகவேதான் லேவியராகமும் 20:26 சொன்னார், நான் பரிசுத்த, நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்கு காணப்பட வேண்டும். ஆகவே தான் தேவன் நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார். என் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அந்த பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும் என்று சொல்லி. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாக இருக்கிறீர்களா? பரிசுத்தத்தை காத்து கொள்கிறீர்களா? என்னென்று சொன்னால், நம்முடைய வாழ்கின்ற இந்த உலகம் ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட தேசத்தை போல் இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் வம்சத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தனர். அவங்க வாழ்க்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கும்போது வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பாடுகளை சகித்தார்கள். வெளியே வந்தாலும் அவங்களுடைய அக்கிரமம் பாவங்கள் அவர்கள் செய்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம் இல்லை. ஆகவே அவங்க வாழ்க்கையில் சில கஷ்டங்களை பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லா விதத்திலும் ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும். குடும்பத்தில் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும். சபையில் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கிராமங்களில், பட்டணங்களில், வேலை பார்க்குற இடங்களில் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாக நிற்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நம்மை கொண்டு மாற்றங்களை அற்புதங்களை செய்வார். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் என்னை போல பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவானாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4:9 சூனம் ஊராளாகிய கணம் பொருந்திய ஸ்திரீ ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறார், நம்ம வீட்டுக்கு வந்து போகிற இந்த மனிதன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி நம்மை பார்த்தும் ஜனங்கள் சொல்ல வேண்டும், இவர் ஒரு பரிசுத்தவாள் என்று சொல்லி, இவள் ஒரு பரிசுத்தவாள் என்று சொல்லி சொல்லும் போதுதான் ஆண்டவர் பிரியப்படுகிறார், நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறார். பரிசுத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் சகல உதவிகளை செய்கிறார். வேதத்தில் எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், எலியா பரிசுத்தத்துக்கு நிற்கிறதுனால அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அந்த சூனை ஊராளாகிய செய்கிறார். அதே போல அவனுடைய குடும்பத்திலும் ஒரு அற்புதம் நடக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஒரு தனி பரிசுத்தம் வாழ்க்கையில் அற்புதங்களையும் செய்யும், மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருப்போம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை யோசித்து கொள்ள வேண்டும், பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாக இருப்பேன். ஏனென்று சொன்னால் என் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தர், அவரை போல நானும் பரிசுத்தமாக ஜீவிப்பேன். இந்த சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், அக்கிரம நிறைந்த உலகத்தில் நானும் அவர்களுக்கு பங்காளியாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி நாம் முடிவெடுக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக வருகிறோம் ஆண்டவரே. உம்மை போல நாங்களும் பரிசுத்தத்துக்காய் வைராக்கியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்ற வசனத்தின்படி இந்த புதிய ஆண்டிலும் இவர்களுக்கு முன்பதாக நீர் செல்வீரான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்ப்பகால ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உலகமெங்கிலும் இருக்கிற முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை பராமரிக்கிறவர்களுக்காக, அவர்களை ஆதரிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் மகிழ்ச்சியோடு அவர்களை அரவணைக்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்ய அவங்களுக்கு வேண்டிய சுக பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து முடிய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறனாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.